Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel, My Journey of Islam. Inshallah, inda video la namma Quran oduvadharku kattayamaga mulu seiya venduma. Idharkana oru vilakkatha dhaan paarkka porom. So inda oru vishayatha porutha varaikkum namma channel la already ஹைல் உடைய நிஃபாஸ் உடைய நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆனை தொடலாமா ஓதலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்க அப்படினு சொன்னா அதுலயே இந்த விஷயத்துக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல குர்ஆன ஓதுறதுக்கு உலு தேவையா, உலு இருந்தாதான் குர்ஆன ஓத முடியுமா, உலு இல்லாம குர்ஆன தொடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. சோ அதற்காக தான் மெயினா இந்த ஒரு சின்ன பதிவு. சோ இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் குர்ஆன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நபி அவர்களுக்கு எழுத்து வடிவிலோ ஒரு புத்தகமாகவோ இறக்கப்படல. குர்ஆன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒலி வடிவத்துலதான் இறக்கப்பட்டுச்சு. அதை நபி அவர்கள் தன்னுடைய மனதுல பதிய வச்சுட்டு அதைதான் பாத்தீங்கன்னா அவங்களும் பின்பற்றினாங்க, மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொன்னாங்க. அதற்கு பிறகு காலப்போக்கில் காலங்கள் மாற மாறதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக மாறி இப்போ ஃபைனலா நம்ம கிட்ட குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு ஹோல் புக்கா இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறப்பவே குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு எழுத்து வடிவமாகவோ புத்தக வடிவமாகவோ இறக்கப்படல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு இடத்திலே நம்ம சிந்திக்கணும், அங்க உலு அப்படிங்கிறதுக்கு எந்தவித அவசியமும் இருந்திருக்காது அப்படிங்கிறத. சோ இந்த விஷயத்த வச்சே குர்ஆன் ஓதுவதற்கு உலு எந்த விதத்திலையுமே அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிய முடியுது. இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்லக்கூடிய ஒரு வசனம், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் என்பதாக. சோ இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டுதான் ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா குர்ஆன கட்டாயமாக உலு இல்லாம தொடவும் கூடாது ஓதவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா குர்ஆன தொடக்கூடாது ஆனா ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு வசனத்திற்கு முன்னாடி வரக்கூடிய வசனத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தையும் நம்ம தெளிவாக ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அந்த ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா, என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளங்க முடியும். அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, அந்த வீடியோல நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். சோ அந்த வீடியோவோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஓதுவதற்கு பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் முழு அப்படிங்கறது அவசியம் கிடையாது. உலு இல்லாமலேயே நம்ம என்ன செய்யலாம்னா குர்ஆன தொடலாம் ஓதலாம், அதுல எந்த வித தவறும் கிடையாது. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே உலுவோட தான் குர்ஆன ஓதுவேன், உலுவோட தான் குர்ஆன தொடுவேன், சோ எனக்கு அதுவே பழக்கம் ஆயிடுச்சு, அப்படி உலு இல்லாம தொட்டா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்க உலு செஞ்சுட்டு கூட குர்ஆன ஓதலாம். ஆனா நம்ம குர்ஆன் ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் கிடைக்குது. சோ அந்த 10 நன்மைகள் நீங்க உலு செஞ்சுட்டு ஓதுறனால 15 நன்மைகளாகவோ 20 நன்மைகளாகவோ நிச்சயமாக அதிகரிக்க போறது கிடையாது. நீங்க உலுவோட ஓதுனாலும் சரி உலு இல்லாம ஓதுனாலும் சரி அதே 10 நன்மைகள் தான். சோ குர்ஆன ஓதுவதற்கோ குர்ஆன தொடுவதற்கோ உலு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அவசியம் கிடையாது. குர்ஆன நீங்க எந்த ஒரு நிலையிலையும் தொட்டு தாராளமாக ஓதலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.